கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு 20 ஜுசுக்கள் நிறைவடைந்திருக்கின்றன. இன்று அல்லாஹினுடைய கிருபையினால் 3 சூராக்கள் ஓதப்பட்டன. சூரத்து நமல் என்ற அத்தியாயம் முடிக்கப்பட்டு, சூரத்து கசஸ் என்ற அத்தியாயமும் முடிக்கப்பட்டு, சூரத்து அன்கபூத் என்ற அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். சங்கையானவர்களே, அல்லாஹுத்தாலா இன்று ஓதப்பட்ட வசனங்களின் மூலமாக பல விஷயங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். அதிலே கடந்த வருடம் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி சில விஷயங்களை நாம் சொல்லி காட்டினோம். அதேபோல சூரத்து நமல் என்ற அத்தியாயத்திலிருந்து சில விஷயங்களையும் கடந்த வருடம் சொல்லி காட்டினோம். அதேபோல கடந்த வருடத்திற்கு முந்தைய வருடம் சிலந்தி பூச்சி என்று சொல்லப்படக்கூடிய அதனுடைய உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். சிலந்தியினுடைய அந்த பூச்சி இருக்கிறது இல்லையா, அது சிலந்தி வலை பின்னுகிறது. அதுதான் இருக்கக்கூடிய வீடுகளிலே மிக பலகீனமான வீடாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். வசலுல்லதீன இத்தகது மின் துனில்லாஹ் அவ்லியா கமசலில் அன்கபூத். யார் அல்லாஹ் அல்லாதவற்றை தன்னுடைய நேசர்களாக பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுடைய உதாரணம் என்னவென்று சொன்னால் கமசலில் அன்கபூத், அது சிலந்தி பூச்சியினுடைய வலையை போன்றது. இத்தகதத் பைத்தா, அது ஒரு வீட்டை கட்டுகிறது. சிலந்தி பூச்சி ஒரு வீட்டை கட்டுகிறது. வைன்ன அவுகனல் முயூத்தில் அபைத்துல் அன்கபூத், வீடுகளிலே மிகவும் பலகீனமான வீடு அந்த சிலந்தி பூச்சியினுடைய வீடு தான். அது எச்சிலின் மூலமாகவே கட்டும். நம்ம பார்த்துருக்கலாம், சிலந்தி வலை பின்னுகின்ற போது தன்னுடைய எச்சை கொண்டே அது என்ன செய்யும், வலை பின்னும். அது ஒன்றுமல்ல, நம்முடைய ஏதாவது ஒரு கொசு அல்லது ஈ போனால் அது அதிலே பட்டுக்கொள்ளும், அதை தன்னுடைய தீனியாக சாப்பிடும். அதை தன்னுடைய வீடாக ஆக்கி கொண்டு வாழக்கூடிய அந்த சிலந்தி பூச்சி இருக்கிறதே, அது அந்த வீட்டை பலமான வீடாக அது கருதுகிறது. ஆனால் ஏதாவது ஒரு காற்று பலமாக அடித்தால் அது என்னாகிவிடும், லேசாக அது பறந்துவிடும். கையை வைத்து லேசாக இப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, ஃபூன் ஊதுனாலே போதும், அது கலைந்துவிடும் அந்த வீடு. ஆனால் அந்த சிலந்தி பூச்சி என்ன நினைக்கிறது, அது பலமான வீடு என்று நினைக்கிறது. அதே போலதான் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு என்பது பலமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வை நம்பாதவர்கள் எதை பாதுகாப்பு என்று நினைத்தாலும் அது ரொம்ப பலகீனமானதுதான். அல்லாஹ் நாடினால் எல்லாமே பலகீனமானதுதான். எந்த விதமான பாதுகாப்பும், ஒரு முழு பாதுகாப்பை ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியாது என்ற விஷயத்தை அல்லாஹ்வுத்தல அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். இதை கடந்த வருடத்துக்கு முந்தைய வருடம் நாம் பேசினோம். கண்ணியமானவர்களே, இந்த வருடம் சூரத்துல் அன்கபூத் என்ற அந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனத்திலிருந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏறக்குறைய ஒரு 7 வசனங்கள் வரை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அலிஃப் லாம் மீம், இதுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அர்த்தம் தெரியாது. அஹசிபன்னாஸ் ஐ யுத்ரகு ஐ யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அல்லாஹ் சொல்கிறான், அதாவது நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்னார்களே அந்த நல்லடியார்கள் சோதிக்கப்படாமல் விடப்பட்டு விடுவார்களா, விடப்பட்டு விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஈமான் கொண்டோம் என்று சொன்னதற்காக வேண்டி அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், உலகத்தினுடைய எந்த விதமான சோதனைகளும் இல்லாமல் சாதாரணமாக விடப்பட்டு விடுவார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? வலக்கது ஃபத்தன் அல்லதீன மீன் கபலிஹிம் வலையாளமன் அல்லாஹுல்லதீன சதப்பு வலையாளமன் நல் காதிபீன். உங்களை மட்டும் சோதிக்கவில்லை, ஈமானை ஏற்றுக்கொண்டதால் உங்களை மட்டும் நாம் சோதிக்கவில்லை. வலக்கது ஃபத்தன் அல்லதீன மீன் கபலிஹிம், அவர்களுக்கு முன்பிருந்த மக்களையும் கூட ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி நாம் சோதித்தோம். அந்த சோதனையிலே யார் விடாப்புடியாக உறுதியாக மனம் தளராமல் ஸ்தரமாக நின்றார்களோ, ஈமானின் மீது உறுதியாக இருந்தார்களோ, வலையாளமன் அல்லாஹுல்லதீன சதபு, நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்ன அந்த உண்மையானவர்களையும், வலையாளமன்னல் காதிபீன்,
மன வாயளவிலே நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லி கொண்டு மனதளவிலே அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளாமல் பொய்யர்களாக இருந்தார்களே அவர்களையும் இந்த சோதனையின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். காரணம் என்ன? சோதனைகளை யார் தாங்கிக் கொள்வார்கள் என்று சொன்னால் உறுதியான ஈமான் படைத்தவர்களுக்கு எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதை அவர்கள் பிரிதிப்படுத்த மாட்டார்கள், மாறாக அதிலே உறுதியாக இருப்பார்கள். ஆனால் ஈமானை மறைக்காமல், ஈமானை மனதிலே வைக்காமல், நிஃபாக்குத்தனத்தை மனதிலே வைத்துக் கொண்டு வாயளவிலே ஈமான் கொண்டதாக சொல்கிறார்களே அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? சோதனைகள் என்று வருகிற போது அவர்கள் அதை சாதாரணமாக ஆக்கி நாம் தான் இந்த கொள்கையில இல்லையே நம்ம திரும்பி போயிருவோம் சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, அந்த மார்க்கத்தை விட்டும் ஈமான் கொள்வதை விட்டும் புறக்கணித்து சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட உண்மையாளர்களையும் பொய்யர்களையும் நாம் இதன் மூலமாக அறிந்து கொண்டோம். அதன் பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அம் ஹசிபல்லதீன யஅமலூன ஸய்யாதி ஐ யஸ்பிகூனா, அல்லது தீமைகளையே செய்து கொண்டிருக்கிறார்களே, பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்களே, அவர்களை எந்த விதமான சோதனையும் இல்லாமல் நாம் விட்டு விடுவதின் காரணத்தினால் நம்மை விட்டும் அவர்கள் முன்னேறி விடலாம் என்று நினைத்துக் கொண்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். பாவம் செய்யறவங்களை பார்த்தா தெரியும், சந்தோஷம் சந்தோஷம் எப்பவுமே சந்தோஷமா இருப்பான், குடிப்பாங்க, வட்டி வாங்குவாங்க, திருடுவாங்க, கொள்ளையடிப்பாங்க, ஃப்ராடுத்தனம் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பான். தொழுகையாளிகள் ஆகிய ஈமான்தாரிகள் நினைப்பாங்க, அவெல்லாம் நல்லா இருக்கிறான், நம்ம விழுந்து விழுந்து தொழுகிறோம், நமக்கு என்ன கஷ்டம் வரல, எவ்வளோ கஷ்டம் வருது, அவன் கஷ்டப்படாம நிம்மதியா இருக்கிறானே, கெட்டவங்க தாங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், பொதுவான ஒரு வார்த்தையில சொல்லுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, அம் ஹசிபல்லதீன யஅமலூன ஸய்யாதி ஐ யஸ்பிகூனா, தீய காரியங்களை செய்யக்கூடிய அந்த மக்கள் நம்மை முன்னேறி விடலாம் என்று எண்ணிக்கொண்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படின்னு அல்லாஹுத்தலா அவர்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு மிக கெட்டது, அவர்கள் நினைப்பதை போன்று நடக்காது, ஒரு நாள் அல்லாஹ் பிடிச்சிருவான் என்பதை போல அல்லாஹுத்தலா சொல்லி காட்டுகிறான். இதை எதற்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய வார்த்தை சில மூமின்களுக்கும் சில காஃபிர்களுக்கும் படிப்பினைகளை தரக்கூடிய வகையில் அல்லாஹுத்தலா அந்த வசனங்களை சொல்லி காட்டுகின்றான். முஸ்லீம்களாக மாறிய ஒரே காரணத்திற்காக வேண்டி மக்கா நகரத்தினுடைய குடும்ப கோத்திரங்கள் இல்லாமல் சாதாரணமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லது சாதாரணமான வேலைக்காரர்களாக இருந்தவர்கள் இவர்கள் எல்லாம் அந்த மக்களால் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளானார்கள். ஆனால் குடும்பம் கோத்திரம் என்ற நிலையில இருந்த மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் என்னதான் முஸ்லீம் ஆனாலும் அவர்களுடைய குடும்பத்தினர் காஃபிர்களாக இருந்தாலும் இவர்களுடைய அந்த குடும்ப பலத்தின் காரணத்தினால் அந்த காஃபிர்கள் கொஞ்சம் பயந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அந்த அளவுக்கு பெரிய கஷ்டம் கொடுக்காத காரணம் என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த கஷ்டத்தை கொடுத்தாங்களா, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த கஷ்டத்தை கொடுத்தாங்களா, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த கஷ்டத்தை கொடுத்தாங்களா, இல்ல. காரணம் என்னன்னு சொன்னா நபியினுடைய குடும்பம் பலமானதா இருந்துச்சு, இருந்தாலும் மனதளவுல கஷ்டத்தை கொடுத்தாங்க, போற வழியில முற்களை பரப்பி வச்சாங்க, குடல்களை தூக்கி போட்டாங்க, தொழுது கொண்டிருக்கும் போது அவருடைய கழுத்துல துணியை போட்டு முறுக்குனாங்க, இதெல்லாம் சாதாரண கஷ்டங்கள். அந்த காலத்துல அந்த முஸ்லிம்களை அடைந்த கஷ்டத்துக்கு நபி அவர்கள் அடைந்த அந்த கஷ்டம் இருக்குது பாருங்க, இதெல்லாம் சாதாரண கஷ்டத்தை போன்று தெரிந்தது. ஆனால் முஸ்லிம்களாக மாறிய ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்களுக்கு கை கொடுப்பதற்கு உரிய சரியான கோத்திரத்தார் குடும்பத்தினர் அங்கே இல்லாததின் காரணத்தினால் அவர்களை சங்கிலியால் பிணைத்து தெருவிலே இழுத்து சென்று சுடுமணலிலே கிடத்தி வைத்து அவர்கள் மீது பாறையை தூக்கி வைத்து பலமான பாறையை தூக்கி வைத்து சூட்டின் காரணத்தினால் அங்கும் இங்கும் திரும்பக்கூடாது என்பதற்காக வேண்டி பலம் வாய்ந்த பாறை கல்லை தூக்கி அவர்களுடைய நெஞ்சின் மீது வைத்து அவர்களை சவுக்கினால் அடித்தார்கள். கீழே கொதிக்கின்ற மணல், மேலே அவர்கள் பயங்கரமான சவுக்கினால் அடித்தார்கள், சாட்டையினால் அடித்தார்கள். மேனி முழுவதும் இரத்த கலரியாக மாறிய போதும் அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அந்த சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை அஹதுன் அஹதுன் என்று சொன்ன அந்த வார்த்தை, கண்ணியமானவர்களே இதை நாம் சரித்திரமாக கேட்பதற்கு சாதாரணமாக இருக்கும், ஆனால் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையை கற்பனை செய்து பாருங்கள், எப்படி இருந்திருக்க முடியும், எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிலை. கண்ணியமானவர்களே அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குடும்பத்தை பார்க்கின்ற நேரம் எல்லாம் இஸ்மிரு இஸ்மிரு என்று ஆறுதல் சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குடும்பம் யார் என்று சொன்னால் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மகன் அம்மா ரலியல்லாஹு அன்ஹு,
இந்த மூன்று பேரும் இந்த மூன்று பேரும் பயங்கரமாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள். வயது முதிர்ந்த ஒரு நிலை அந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை முதலிலே ஏற்றுக்கொண்டவர்கள் யார் தெரியுமா? அம்மா ரலியல்லாஹு அன்ஹு. இளைஞராக இருக்கக்கூடிய அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு தன் தாய் தந்தையிடத்திலே சென்று சொல்கிறார்கள், அம்மா வாப்பா, இந்த நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மதம் ஒன்றுமே இல்லாத மதம், நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகள் எந்த சக்திக்கும் உரியது அல்ல, எனவே ஆளுமை மிகுந்த வல்லமை மிக்க அந்த ஆற்றலுக்குரிய அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுடைய மார்க்கமாகிய இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னவுடன் சிந்தித்தார்கள். அதன் மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு தடவை அபூஜஹல் நேரடியாக பேசுகிறான், சுமையா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய மார்க்கத்தை ஆக்ரோஷமாக எடுத்து சொன்னார்கள், அவன் சொன்ன வார்த்தைகளுக்கு பதில் சொன்னார்கள். ஆனால் அவர்களோ ஏழைகள், ஏழைகளாக இருந்தும் கூட என்னிடத்திலே இவ்வளவு தைரியமாக பேச வைத்தது எது? அந்த முகமதினுடைய துணிச்சல் தானே, நீ சார்ந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கமாகிய இஸ்லாம் தானே, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி தன் கையிலே இருந்த ஈட்டியினால் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் காப்பாற்றணும் அந்த அம்மையாராகிய சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மர்மஸ்தானத்திலே குத்துகிறான். அதே இடத்திலே சுருண்டு விழுந்த அந்த அம்மையார் வயது முதிர்ச்சியின் காரணத்தினால் அங்கேயே ஷஹீதாகிறார்கள். அருமையானவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி முதன் முதலாக தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்த ஒரு ஒரு ஜீவன் யார் என்று சொன்னால் ஒரு பெண் தான். நாம் எல்லாம் நினைக்கிறோம் மார்க்கம் என்றால் தியாகம் செய்தவர்கள், போராடியவர்கள், போர்க்களத்திலே கலந்து கொண்டவர்கள், உயிர் கொடுத்தவர்கள், இவர்கள் எல்லாம் ஆண்கள் என்று நினைக்கிறோம். இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக முதன் முதலிலே உயிர் கொடுத்தவர்கள் அந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியமானவர்களே, அதன் பிறகு அவருடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிடு, இல்லை என்றால் உன்னுடைய உயிர் போய்விடும் என்பதா சொன்னார்கள். இல்லை, முடியாது என்று சொன்னபோது ஒரு காலை ஒரு ஒட்டகத்தின் காலிலே கட்டுகிறார்கள், இன்னொரு காலை இன்னொரு ஒட்டகத்தின் காலிலே கட்டுகிறார்கள். இதெல்லாம் நடந்திருக்குமா என்று நினைக்கிறோம், இதெல்லாம் நடந்திருக்குமா என்று நினைக்கிறோம். வரலாறு, இஸ்லாமிய வரலாறுகள் இதை பற்றி பேசுகின்றன. நாம் இன்றைக்கு சொகுசாக இருக்கிறோமே இஸ்லாமிய மார்க்கத்திலே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சொகுசான ஆனந்தமான அற்புதமான இந்த அற்புதமான இந்த சந்தோஷமான மார்க்கம் இருக்கிறதே, இந்த சஹாபாக்களுடைய ரத்தங்களால் வளர்க்கப்பட்ட மார்க்கம். கண்ணியமானவர்களே, சாதாரண மார்க்கம் அல்ல, தியாகத்தினுடைய விளிம்புகள், இதன் மூலமாகத்தான் இந்த மார்க்கம் வளர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நாம் ரொம்ப சொகுசான முறையிலே சொர்க்கத்தில் போய் நுழைஞ்சிடலாம் என்று நாம் நினைக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறார், அம் ஹசிபத்தும், நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, அந்ததுகுலுல் ஜன்னத்தை, அந்ததுகுலுல் ஜன்னத்தை, சொர்க்கத்திலே இலகுவான முறையிலே நீங்கள் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா, வலம்மா யத்திக்கும் மசலுல் லதீன கலவு மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படாத நிலையிலே, ரொம்ப இலகுவான நிலையிலே நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? இல்லை, மஸ்ஸத்ஹுமுல் பாஸா, அந்த அந்த சஹாபாக்களை, அந்த நபிமார்களை மிகப்பெரிய சோதனைகள் தழுவின, மஸ்ஸத்ஹுமுல் பாஸா வல் தர்ரா, நோவினைகள் அவர்களை பிடித்தன, வஸுல்ஸிலு, அவர்கள் அடைந்த கஷ்டத்தை அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா, வஸுல்ஸிலு, அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள், நிலைகுலைக்க வைக்கப்பட்டார்கள், வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு, அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த தூதரை பின்பற்றிய சஹாபாக்களும் சொன்னார்கள், மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ருல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி மிக நெருக்கத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சதா இல்லையா? அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய உதவி மறுமையின் உதவியை தான் அல்லாஹ் சொல்கிறான், அது மிக சமீபமானது. நாம் நினைக்கிறோம் நாம் அடையக்கூடிய கஷ்டங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கின்றன, எப்ப கஷ்டம் நீங்கும், 10 வருஷமா கஷ்டப்படுறேன், 20 வருஷமா கஷ்டப்படுறேன் என்று சொல்கிறோம். ஆனால் நபி அவர்கள் நாம் முடிய போகின்ற இந்த உலகத்தினுடைய முடிவை பற்றி என்ன சொல்கிறார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மனிதனுடைய கால்களின் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வாரை போலதான் மனுஷன் செருப்பு போடுறான், செருப்பு போடும்போது அந்த காலுக்கும் அந்த வாருக்கும் மத்தியில் நெருக்கம் எவ்வளவு இருக்கு,
எவ்வளவு நெருக்கமா இருக்கு. அந்த நெருக்கத்தை போலதான் கியாமத் நாளுடைய நெருக்கம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் கியாமத் நாள் இப்போலாம் வராது, அந்த அடையாளமே வரல, அந்த அடையாளமே வரல, கியாமத் நாள் இப்போலாம் வராது, நாம் பரம திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த நிலையில் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு பிடித்து என்ன செய்கிறார்கள், இரண்டு வாகனங்களிலே இரண்டு பக்கமாக கட்டுகிறார்கள். கட்டிவிட்டு என்ன செஞ்சார்கள் தெரியுமா, இரண்டு வேறு திசையிலே அந்த வாகனங்களை விரட்டுகிறார்கள். அந்த வாகனங்களுக்கு என்ன தெரியும், அந்த குதிரைக்கோ அந்த ஒட்டகத்திற்கோ என்ன தெரியும், கட்டப்பட்டிருக்கக்கூடிய மனிதனுடைய கால் ஒரு மூமினுடைய கால் என்று தெரியுமா, அதுக்கு தெரியாது. விரட்டப்பட்டது, விரண்டு ஓடியது, அந்த கால்கள் இரண்டும் இரண்டு கூறாக அப்படியே பிளக்கப்பட்டன, அப்படியே பிளக்கப்பட்டன. வரலாறு கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் அனுபவத்தை நினைச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும், அந்த சஹாபி எவ்வளவு துடிச்சிருப்பாங்க. கண்ணியமானவர்களே, அந்த துடிதுடிப்பு, அந்த பொறுமை, அந்த ரத்தம் சிந்தல், இவையெல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு நமக்கு சொகுசான வாழ்க்கை கொடுத்திருக்கிறது, ஆனந்தமான வாழ்க்கை கொடுத்திருக்கிறது. நாம் நினைக்கிறோம் எங்கோ ஒரு மூலையிலே ஒரு முஸ்லீம் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த மக்கள் காலம் முழுவதும் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் இயல்பு. கண்ணியமானவர்களே, நாம் இன்றைக்கு சொகுசான வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இவை அனைத்துக்கும் பட்டியல் பட்டியலாக கேள்விகள் இருக்கின்றன. அதை நல்லா புரிஞ்சுக்கிறோம். நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு சொகுசான வாழ்க்கைக்கும் அல்லாஹினுடைய சமூகத்திலே கேள்விகள் தயாராகி கொண்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உலகத்திலே கஷ்டங்களையே வாழ்க்கையாக அனுபவிக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சொர்க்கத்திலே நுழைவார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அஹுலு சபுர் எங்கே என்பதாக நாளை மறுமையிலே கேட்கப்படும், அஹுலுல் ஃபதுல் எங்கே என்று கேட்கப்படும். ஒரு கூட்டம் எழுந்திருப்பார்கள், அவர்களிடத்தில் மலக்குமார்கள் கேட்பார்கள், மனிதர்களே நீங்கள் யார், நீங்கள் எல்லாம் உலகத்திலே என்ன நற்காரியம் செய்தீர்கள், எந்த கேள்விகளுக்கும் இல்லாமல் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு நீங்கள் செய்த நற்காரியம் என்ன? அவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு மக்களுக்கு ஏற்பட்ட எவ்வளவோ சொகுசுகளும் வசதிகளும் எங்களுக்கு இல்லாமல் போயின, கஷ்டங்களும் சோதனைகளும் எங்களை காலம் முழுவதும் தாக்கின, நாங்கள் பொறுமையாக இருந்தோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது ஸ்தரமாக இருந்தோம் என்று சொன்ன போது உங்களுக்கு வாழ்த்துக்கள் உண்டாகட்டும். இங்கே உங்களுக்கு எந்த கேள்வியும் இல்லை, நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுடைய கேள்விகள் அழித்து விட்டன, நீங்கள் மகிழ்ச்சியோடு சொர்க்கத்திலே நுழையுங்கள் என்று சொல்லப்படும். கண்ணியமானவர்களே, அந்த நிலையை நினைத்து பாருங்கள், எவ்வளவு ஆனந்தமான நிலை, எவ்வளவு அற்புதமான நிலை. உலகத்திலே கஷ்டங்கள் கொடுக்கப்பட்ட மனிதன் சின்ன சின்ன கஷ்டங்களையும் தன்னுடைய கஷ்டமாக நினைக்கிறான், பெரிய வேதனையாக நினைக்கிறான், பெரிய சோதனையாக நினைக்கிறான், பெரிய நெருக்கடியாக நினைக்கிறான். ஆனால் நாளை மறுமையிலே உலகத்திலே அடைந்த கஷ்டங்களுக்காக எழுதப்பட்டிருக்கக்கூடிய சன்மானங்கள், நன்மைகள், அருட்கொடைகள் இவற்றை அந்த மனிதன் நாளை மறுமையிலே பார்க்கிற போது அந்த மனிதன் சொல்லுவானாம், யா அல்லாஹ், உலகத்திலே என்னை காலம் முழுவதும் நீ சோதித்திருக்க கூடாதா, என்னுடைய உடல் உறுப்புகளை இரும்பு கத்தரி கோல்களால் துண்டு துண்டாக நறுக்கப்பட்டிருக்க கூடாதா, நான் கஷ்டப்படாம இருந்துட்டேனே, அதனால இங்க ரொம்ப கஷ்டப்படுறேனே என்று சொல்லுவார்களாம். கண்ணியமானவர்களே, உலகத்தின் கஷ்டங்கள் படும் போது மிகப்பெரிய கஷ்டமாக தெரிகின்றன, ஆனால் ஆகிரத்துக்கு செல்லும் போதுதான் அது எவ்வளவு பெரிய சன்மானம் என்பது நமக்கு தெரிய வரும். அருமையானவர்களே, உலகத்திலே படக்கூடிய கஷ்டங்களை பெரிதாக நினைக்க கூடாது. நாம் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்கத்தின் காரணத்தினால் ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய புண்ணியம், காரணம் அல்லாஹ் அதற்காக நன்மைகளை எழுதி வைத்திருக்கிறான். மூமின்களை பொறுத்தவரை அவருடைய வாழ்க்கை எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மூமின்களுடைய வாழ்க்கை எல்லா நிலைகளும் எனக்கு ஆச்சரியத்தை தருகின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், அவன் கஷ்டப்படுவதாக இருந்தாலும் நன்மைக்குரியவனாக மாறுகிறான், சந்தோஷமாக இருந்தாலும் நன்மைக்குரியவனாக மாறுகிறான் என்று சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். யார் ரசூலல்லாஹ், கஷ்டப்பட்டால் நன்மை கிடைக்கும், ஆனால் ஆனந்தமாக இருந்தால் எப்படி, என்ன நன்மை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் கஷ்டப்படுகிற போது பொறுமையை மேற்கொள்கிறான், அவனுக்கு பொறுமையினுடைய நற்கூலி எழுதப்படுகிறது, எனவே அவன் நன்மைக்குரியவனாக மாறுகிறான். ஒரு மனிதனுக்கு ஆனந்தமான வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது, சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது, அனுபவிக்கக்கூடிய அந்த மனிதன் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், அது அவனுக்கு நன்மையாக எழுதப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, நாம் இருக்கக்கூடிய நிலைகளை நன்மைகளாக மாற்றுவதும் தீமைகளாக மாற்றுவதும் நம் கைவசத்திலேதாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
இவ்வாறு மார்க்கத்தை சார்ந்ததின் காரணத்தினால் கஷ்டப்பட்டார்களே, இந்த கஷ்டம் இந்த சோதனை அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவை உண்டாக்கியது. அவர்கள் நினைத்தார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸலமத் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் நினைத்தார்கள், அல்லாஹ் இது போன்ற பெரிய கொடுமையாளர்களிடத்திலே நம்மை அல்லாஹ் சாட்டி விட்டானே, நம்ம இவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டும் அல்லாஹ் நம்மளை காப்பாத்தலையே அப்படின்னு நினைச்சாங்களாம். அப்போதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தின் இந்த சூரத்துல் அன்கபூத்தினுடைய ஆரம்ப வசனங்களை அல்லாஹ் இறக்கி காட்டினான். எப்படி இறக்குனா, அஹசிபன்னாஸ் ஐயத்துரக்கு ஐயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டால் கஷ்டப்படாம அவங்க இருந்துடலாம் நீங்க அவங்க நினைச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். ஈமான் கொண்டா கஷ்டம் வரதா செய்யும் அப்படிங்கறத அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, கம்பாப் இப்னு அல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவினுடைய நிழலிலே தங்களுடைய போர்வையை போர்த்தியவர்களாக சாய்ந்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கம்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த எதிரிகள் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் எங்களால் தாங்க முடியவில்லை யா ரசூலல்லாஹ், இந்த எதிரிகளை நீங்கள் பாதகமாக பத்வா செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம பத்வா செஞ்சிருவோம், நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பத்வா செய்து விடுவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டவுடன் சாய்ந்து கொண்டிருந்த நபி அவர்கள், காபாவினுடைய சுவற்றின் மீது சாய்ந்து கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப அப்படியே நிமிர்ந்து அமர்கிறார்கள். அமர்ந்து விட்டு சொன்னார்கள், தோழரே, நீங்கள் அவசரப்படுகிறீர்கள், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். ஒரு நாள் இருந்தது, ஒரு காலம் இருந்தன, அந்த நேரத்தில் ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி அந்த எதிரிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா, தங்கள் வாழக்கூடிய பகுதியிலே ஒரு குழியை தோண்டினார்கள், அதிலே அவர்களை புதைத்தார்கள், நெஞ்சு வரை புதைத்து ஒரு மரம் அறுக்கக்கூடிய ரம்பத்தை கொண்டு வந்து அந்த மனிதருடைய அந்த மனிதரை புதைத்து அசையக்கூடாது என்பதற்காக வேண்டி நடு உச்சந்தலையிலே வைத்து என்ன செய்தார்கள், நேராக அறுத்து பாதியாக பிளந்தார்கள். அந்த நேரம் அந்த நேரத்திலும் அவர்கள் பொறுமையை மேற்கொண்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் அந்த மக்களிடத்தில் ஏற்பட்டிருந்தும் கூட அந்த நிலைகள் உங்களுக்கு வரவில்லை, ஆனால் நீங்களோ அவசரப்படுகிறீர்கள். தோழரே கவலைப்படாதீர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே ஒரு நிலையை கொண்டு வரும். அந்த சூழ்நிலை என்ன தெரியுமா, சன்ஆ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாட்டில் இருந்து ஹதரமௌத் என்று சொல்லப்படக்கூடிய யமனிலே இருக்கக்கூடிய ஒரு நாடு வரை, ஒரு ஊர் வரை ஒரு பெண்மணி தன் உடல் முழுவதும் நகைகளை அணிந்து கொண்டு தனியாக செல்லுவாள். அவருடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய அச்சத்தை தவிர வேறு எந்த அச்சமும் இருக்காது. அப்படிப்பட்ட நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு முன்பாக நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹாபாக்கள் செய்த தியாகம் பிற்காலத்திலே எப்படி ஏற்பட்டது, உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் எல்லாம் ஒரு மனிதன் தனியாக காடு வனாந்தரங்களிலே செல்ல முடியும், எந்த ஒரு வாகனம் எந்த ஒரு எதிரியினுடைய அச்சமும் எந்த ஒரு திருடனுடைய அச்சமும் அங்கே இருக்காது. கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆடும் ஓனாயும் ஒரே இடத்திலே உணவு சாப்பிடும், ஒரே இடத்திலே தண்ணீர் அருந்தும், அப்படிப்பட்ட சமாதானமான காலம் வர இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த காலம் வரலாற்றிலே ஒரு பொற்காலமாக பதியப்பட்ட இரண்டாம் உமர் என்று சொல்லப்படக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அவருடைய காலத்திலே எந்த ஒரு ஓனாயும் ஆட்டை பிடிக்காதாம், ஆடும் ஓனாயும் ஒன்றாக நின்று தண்ணீர் அருந்துமாம், அப்படி ஒரு காலம் இருந்தது. ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் ஆடுகளை மேய்த்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே ஒரு ஆட்டை ஒரு ஓனாய் பிடிக்கிறது. உடனே அவர் சொன்னார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னார். அந்த மனிதர் சொன்னார், அந்த இடையர் சொன்னார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பக்கத்தில் இருந்தவர் கேட்டாரு, ஏன் இந்த நேரத்தில் இன்னா லில்லாஹி சொன்னீங்க? உடனே அவர் சொன்னார், உமர் இப்னு அப்துல் அசீஸ் இறந்துட்டாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் இறந்துட்டாங்க. எப்படி நீங்க சொல்றீங்க, காட்டில் இருந்துட்டு என்ன தந்தி வந்துச்சா இல்லாட்டி போன் வந்துச்சா மெசேஜ் வந்துச்சா, ஒண்ணும் இல்லை அந்த காலத்துல. ஆனால் ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் இன்னா இல்லா சொல்றாங்க. காரணம் கேட்கும் போது உமர் இப்னு அப்துல் அசீஸ் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, என்ன காரணம்? அவர்கள் சொன்னார்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்ததின் காரணத்தினால் தான், அவர்களுடைய நீதத்தின் காரணத்தினால் ஆடும் ஓனாயும் ஒன்றாக நின்று தண்ணீர் அருந்தின. இப்பொழுது ஓனாய் இந்த ஆட்டை பிடித்து விட்டது, உமர் இப்னு அப்துல் அசீஸினுடைய அரசாங்கம் முடிவுற்று விட்டது, வேறு அரசாங்கம் ஆரம்பித்து விட்டது என்பதை கண்டுகொண்டேன் என்று சொன்னார்கள். அதே போல நடந்தது. கண்ணியமானவர்களே, எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த நேரத்தில் ஹப்பா குண்டுல் அறத்திறல் இயலானு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், பொறுமையோடு இருங்கள், இப்படி ஒரு பொற்காலம் வர இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த சஹாபாக்கள் தங்களுடைய கண்ணால் பார்த்தார்கள், இதே ஹப்பா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ஒரு காலத்தை அவர்கள் சந்தித்தார்கள், பார்த்தார்கள், பிற்காலத்தில் அதை சந்தித்தார்கள். கண்ணியமானவர்களே, அதே போலதான் அபு சயீது குதிரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சலாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். மேலே சொல்லப்பட்ட ஹதீஸ் புகாரியில வருகிறது, இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவில வருகிறது. அபு சயீது குதிரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், நபி அவர்களை சந்திப்பதற்காக நான் சென்றேன், நபி அவர்கள் காய்ச்சலாக இருந்தார்கள், அவருடைய மேலே நான் தொட்டு பார்த்தேன், துணியை போர்த்திருந்தார்கள், தொட்டு பார்த்தேன், இரண்டு மனிதர்களுடைய அளவுக்கு ஜுரம் சூடு பறந்து கொண்டிருந்தது, அவருடைய ஆடைக்கு மேலாக சூடு தகித்துக் கொண்டிருந்தது. நபி அவர்களிடத்திலே கேட்டேன், யார் ரசூலல்லா, இவ்வளவு ஜுரமா, இவ்வளவு சூடா, இப்படி கொதித்துக் கொண்டிருக்கிறதே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபு சயீத், கவலைப்படாதே, நாமெல்லாம் அப்படித்தான், கஷ்டங்களும் அவ்வளவு கொடுக்கப்படும், நற்கூலிகளும் அவ்வளவு கொடுக்கப்படும். அதாவது கஷ்டங்களாக இருந்தாலும் இரட்டிப்பாக இருக்கும், அதற்குரிய நற்கூலிகளாக இருந்தாலும் இரட்டிப்பாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம் நினைக்கிறோம் மூமின்களாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நாம் நினைக்கிறோம். கண்ணியமானவர்களே, எப்படி ஒரு சந்தோஷம் தெரியுமா? மூமின்களை பொறுத்தவரை எவ்வளவு சோதனைகளும் அவருடைய உள்ளத்தை அசைக்க முடியாது, எந்த ஒரு சூழ்நிலையும் அவருடைய உள்ளத்தை அசைக்க முடியாது. அவர்கள் கொள்ளக்கூடிய அந்த சோதனையின் போதும் அவர்கள் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உணர்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அவருடைய உள்ளத்திலே இருந்த நிரப்பமான ஈமான். அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் என்றால் நன்மை எழுதுகிறான், நன்மைக்குரியவர்களாக நம்மை ஆக்குகிறான் என்று நினைத்தார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் அடைந்த கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, அதை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பெரிய நேரம் தேவை. கண்ணியமானவர்களே, சஹாபி பெண்மணிகள், சஹாபி பெண்மணிகள் மட்டுமல்ல, ஃபிரௌனை பத்தி இன்னைக்கு ஓதப்பட்டுச்சு சூரத்து கசஸ், சந்தர்ப்பம் கிடைச்சா எடுத்து படிச்சு பாருங்க, எவ்வளவு அழகா அந்த வரலாற்றை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். சிறு பிராயத்துல அந்த, அதாவது அவங்க அம்மா பயந்தது, அவங்க அம்மாட்ட அல்லாஹு தஆலா வஹி அறிவிச்சு நீங்க வந்து அதை அவங்கள வந்து ஆத்துல விட்டுருங்கன்னு சொன்னது, ஒரு பாக்ஸ் செஞ்சு அந்த சிறு பிள்ளை என்ன செய்யறாங்க, மனசு இடம் கொடுக்காத நிலைமையில் என்ன செய்யறாங்க, அவங்கள அந்த அந்த அதாவது நைல் நதியில விடுறாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் சொன்னா, அந்த குழந்தைய நீங்க விடுறோம், நீங்க நினைக்காதீங்க, திரும்ப கொண்டு வந்து உங்களை சேர்ப்போம், உங்க கையிலே சேர்ப்போம். அல்லாஹ் ஒரு நாள் ரெண்டு நாள்ல அல்லாஹ் கொண்டு என்ன செய்தான், அந்த அம்மையாருடைய கையில கொண்டு வந்து சேர்த்துட்டான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இதை சொல்லி காட்டுறான். கண்ணியமானவர்களே, காரணம் என்ன? அந்த சிறு குழந்தைக்கு பால் கொடுக்கறாங்க ஃபிரௌனுடைய குடும்பத்தார், ஆனால் பால் குடிக்கல. கடைசியா எந்த பெண்ணிடத்துல பால் குடிக்கும் பார்க்கும் போது இவருடைய சகோதரி பின்னாலேயே போயா, எங்கள்கிட்ட ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மாட்ட அநேகமா பால் குடிக்கும் நான் நினைக்கிறேன், தன்னுடைய தம்பின்னு சொல்லல, தன்னுடைய அம்மான்னு சொல்லல, ஒரு பெண்மணி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, கூட்டிட்டு வாங்கிறாங்க. அந்த அம்மா எடுத்து அவங்க மார்போடு அணைத்து பால் கொடுக்க ஆரம்பித்தவுடன் அந்த தாய் இனிமையாக பால் குடித்தது, அந்த அம்மையார் இடத்தில் பால் கொடுத்தது, அல்லாஹ் வாக்குறுதியை நிறைவேற்றினான். அதே போலதான் நம்முடைய விஷயத்திலும் அல்லாஹ் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தானோ நிச்சயமாக நிறைவேற்றுவான். அந்த ஃபிரௌனுடைய காலத்திலே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தெடுத்த ஆசியா அம்மையார் இருக்கிறார்களே, அவர்கள் அடைந்த கஷ்டங்கள் கொஞ்சமா நெஞ்சமா? கண்ணியமானவர்களே, ஒரு தடவை தங்களுடைய ஈமானை உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கிறார்கள். ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி கொண்டிருக்கும் போது ஆசியா அம்மையாருடைய கையிலிருந்து சீப்பு கீழே விழுகிறது. அந்த நேரத்தில் பிஸ்மில்லா என்று சொல்லி கீழே குனிந்து எடுக்கிறார்கள். உடனே அந்த பெண்மணி, அந்த மகள், ஃபிரௌனுடைய மகள் கேட்டார், பிஸ்மில்லான்னு சொன்னீங்களே அந்த அல்லாஹ் யாரு, என்னுடைய தந்தை தானே அப்படின்னு கேட்டான். உடனே ஆசியா அம்மையார் சொன்னாங்க, மனசுல இருக்கக்கூடிய அந்த ஈமானை மறைக்க தெரியாம, மறைக்க முடியல, அவங்க உணர்ச்சி வசப்பட்டு சொல்றாங்க, இல்லை இல்லை, உன் தந்தையையும் உன்னையும் என்னையும் படைத்த ஆளுமை மிக்க அந்த வல்லமையான அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் என்று சொன்னவுடன் என்னுடைய தந்தையை படைத்தவனும் இருக்கிறானா அப்படின்னு கேட்டு தந்தையிட்ட போய் சொல்லி கொடுத்தார். உடனே அவருடைய ஈமான் வெளிப்படுது. உடனே நடு தெருவிலே படுக்க வைத்து கால்களிலும் கையிலும், கால்களிலும் கைகளிலும் ஆணிகளை வைத்து அடித்தார்கள், சாட்டையினால் அடித்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வழியாக போகும் போதெல்லாம் சொல்வார்கள், ஆசியாவே அம்மா பொறுமையா இருங்க. உடனே அல்லாஹ்ட துஆ செஞ்சாங்க, ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல எனக்கு ஒரு மாளிகையை எழுப்பி கொடு யா அல்லாஹ், எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் பெருசு இல்லை, ஆனால் எனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீடு வேண்டும் என்பதாக கேட்டார்களே. கண்ணியமானவர்களே, அந்த கஷ்டங்கள், இந்த நிகழ்ச்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மியராஜி போகும்போது ஒரு இடத்துல அத்தர் வாசனை கமலரு, உடனே ஜிப்ரீல்ட்ட கேட்கிறாங்க, இந்த வாசனை எங்கிருந்து வருது அப்படின்ட்டு. ஃபிரௌனினால் கொல்லப்பட்டு ஷஹீதான ஆசியா அம்மையாருடைய கபரில் இருந்து வருகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது. அவ்வளவு அற்புதமான இனிமையான அந்தஸ்தை அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட தியாகிகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான்.
கண்ணியமானவர்களே, மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள் ஏராளமானவர். ஆனால் அவர்கள் எல்லாம் தங்களுடைய அமல்களை பற்றி பெரிதாக நினைத்ததில்லை. ஆனால் நாமோ எந்த தியாகமும் செய்யவில்லை. செய்யக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் அமல்களையும் கொண்டு நாம் பரம திருப்தி அடைகிறோம். நமக்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. கண்ணியமானவர்களே, தியாகம் என்பது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை நம் கைவரை கொண்டு வந்து சேர்த்தது. எனவே அந்த கஷ்டங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டிய ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹுக்காக பொறுத்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தலா இதற்குரிய நற்கொழியை பரிபூர்ணமாக வைத்திருக்கிறான் என்பதை விளங்க வேண்டும். அல்லாஹு தலா புரியக்கூடிய சக்தியை தந்து அருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, இன்றைய கேள்விகள் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தலா குர்ஆன்ல ஆண்களுக்கெல்லாம் நபிமார்களுக்கு வாஹைனா இலா மூசா, வாஹைனா இலா ஈசா, வாஹைனா இலா இப்ராஹிம் அப்படின்லாம் அல்லாஹ் சொல்றான். ஆண்களுக்கு வஹி அறிவித்ததா சொல்றான். ஆனா ஒரு பெண்ணுக்கு வஹி அறிவித்ததாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த பெண் யார்? ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்ததாக குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த பெண் யார்? இரண்டாவது, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சித்தீகா என்பதாக ஒரு பெண்மணியை புகழுகிறான். சித்தீகா, உண்மையாளர், உண்மையான பெண்மணி என்று அல்லாஹு தஆலா ஒரு பெண்மணியை புகழுகிறான். அந்த பெண்மணி யார்? மூன்றாவதாக, முதலில் குர்ஆன் தர்ஜுமாவை தமிழிலே தர்ஜுமா செய்த மனிதர் யார்? முதலாக குர்ஆன் தர்ஜுமாவை தமிழிலே மொழிபெயர்ப்பு செய்த ஒரு மனிதர் யார்? நான்காவதாக, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் குர்ஆன் கோர்வை செய்யப்படுவதற்கு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் முழு பிரதிகள் எடுத்து விநியோகிக்கப்படலை. அது சரியான முறையில் பரிபூர்ணம் ஆக்கப்படாமலே உமர் ரலியல்லாஹு கையிலே ஒப்படைக்கப்படுது. அவங்க காலத்திலேயும் அது தொடர்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்திலேயும் அதை பல பிரதிகளாக எடுத்து விநியோகிக்கப்படவில்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்திலிருந்து வஃபாத் ஆகக்கூடிய நேரம் வருகிற போது அந்த குர்ஆனுடைய தொகுக்கப்பட்ட பிரதி இருக்கு பாருங்க, அது முழுவதும் கம்ப்ளீட் ஆகல என்றாலும் அதை ஒரு மனிதர்கிட்ட கொடுத்து அதை பாதுகாத்து வைங்க, இதுக்கு பின்னால யார் கலீஃபாக வர்றாங்களோ அவங்க கேட்டா கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்ட பாதுகாப்பா கொடுத்து வச்சாங்க. அந்த மனிதர் யார்? அது ஆம்பளையாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். அந்த மனிதர் யார்? உமர் ரலியல்லாஹு இறக்கின்ற தருவாயில் தான் தொகுத்த அந்த குர்ஆன் தொகுப்பை யாரிடத்திலே பாதுகாப்பாக கொடுத்து ஒப்படைத்தார்கள் என்பதை சொல்லணும். இந்த நாலு கேள்விகள் இன்றைய கேள்விகள். அல்லாஹ் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.